நன்மைகள் தரும் நவ கைலாய தலங்கள் அகத்தியரின் சீடரான உரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்யவும் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறும் குருவிடம் கேட்டார். சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும்படியும் அகத்தியர் கூறினார். அதன்படி உரோமச தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்கள் பல இடங்களில் கரை ஒதுங்கின. இந்த இடங்களில் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் உரோமசர். இவை நவ கைலாய தலங்கள் எனப்பட்டன. நவக்கிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. நவ கைலாயம் தலங்கள் செவ்வாய் தலம், தலம் கொடகநல்லூர், அம்சம் செவ்வாய் நட்சத்திரம், மிருக சிரீதம் சித்திரை கவிட்டம், மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர், அம்பாள் ஸ்ரீ சிவகாமி, இருப்பிடம் திருநெல்வேலியிலிருந்து மேற்கே சேரன் மகாதேவி செல்லும் கல்லூர் சாலையில் நடுக்கல்லூருக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நவக்கிரகங்களில் செவ்வாய் ஆட்சி பெற்று விளங்கும் கோடகநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 10 கி.மீ தொலைவில் அமைந்துள்ள 3வது நவ கைலாயமாகும். செவ்வாய் திசை நடக்கும் அனைவரும் தவறாமல் சென்று வழிபட வேண்டிய திருக்கோயில் இது. ரிஷி குமாரர் ஒருவரின் சாபத்தால் பரிஷத் மகாராஜையும் சனிதோஷத்தால் நல மகாராஜாவையும் தீண்டிய கார்கோடகம் என்ற கரு நீல வண்ண சர்ப்பம் முக்தி வேண்டி மகாவிஷ்ணுவை வேண்ட விஷ்ணுவோ கோடகநல்லூருக்கு சென்று தவம் செய்ய சொன்னார். அவரே கார்கோடகன் முக்தி பெற்ற தலம் இது என்பதால் கோடகநல்லூர் என்றானது. இன்றும் இங்கு கருநீல வண்ண பாம்புகள் நிறைந்து காணப்பட்டாலும் நல்லோரை தீண்டுவதில்லை. மூலவர் ஸ்ரீ கைலாசநாதராக கிழக்கு நோக்கியும் அம்மை சிவகாமி அம்பாளாக தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர்.